ஹாய் ஹலோ வணக்கம், நான் உதய், இது சினி அப்டேட். இன்னைக்கு நாம திரைப்பட உலகத்துல திகழ்ந்த சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் நியூஸ் இதுதான், சர்க்கார் படத்துக்கு அப்புறம் அட்லி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு விஜய், அவருக்கு ஜோடியா நயன்தாரா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த படம் விளையாட்டு சம்பந்தமான படம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்துல இப்ப ரெண்டு பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, ஒருத்தர் மலையாள நடிகை ரேபா மோனிகா அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தர் பிரபல நடிகர் ஜாக்கி ஷெரீப். இந்த ஜாக்கி ஷெரீப் இந்த படத்துல ஜாயின் பண்றாரு அப்படிங்கறத அதிகாரபூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஆனா அந்த மலையாள நடிகை ரேபா மோனிகா அவங்க வந்து ஜாயின் பண்றதை இன்னும் அதிகாரபூர்வமா அறிவிக்கல, அப்படி ஒரு தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு. தளபதியோட புது அப்டேட் கிடைச்சத ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. தளபதி செய்தியை பார்த்துட்டோம், அப்ப அடுத்து தள செய்திகள் பத்தி தான் பார்க்கணும். தோல்வியில தோண்டிருப்பவங்களை தட்டி கொடுக்கறதுல தலைக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிற வகையில இன்னும் ஒரு நிகழ்வு, சிம்பு நடிப்புல படுதோல்வியை சந்திச்ச படம் ட்ரிபிள்ஏ. அந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் இப்ப தலை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தலை வழக்கமாவே தன்னுடைய தன் கூட நடிக்கிறவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறனும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து அவங்ககிட்ட கலந்து பேசுவார் அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் தலை ஆதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் நல்ல கதை ஒண்ணு வச்சுக்கிறத சொல்ல அத அஜித் கேக்குறதா சொல்லியிருக்காராம். அதுவும் இல்லாம ஒன்லைன் வேண்டாம், கதையை டெவலப் பண்ணி வைங்க, நேரம் கிடைக்கும் போது கதை கேட்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதை கேட்டு பயங்கர ஹாப்பி ஆயிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். என்ன நடிகர்களை பத்தியே பார்த்துட்டு இருக்கோம், சரி நடிகர்களையும் பத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இதை சினிமாக்காரங்களுக்கு எதுதான் சர்ச்சை ஆக மாட்டேங்குது, எதை பண்ணாலும் சர்ச்சை தான். இப்ப உடை சர்ச்சை வேற, ஒன்னு ரெண்டு இல்ல மூணு பேருக்கு இன்னைக்கு உடைதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. முதல்ல யாசி ஆனந்த், இவங்க சிவப்பு நிறத்துல ஒரு உடை அணிஞ்சு இன்ஸ்டால போட்டோ போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ பட்டு கவர்ச்சியா இருக்கிறதா சர்ச்சை ஆயிருக்கு. ஆர்யாவை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சு ஏமாந்த அபர்ணதி அப்படிங்கிறவங்க சமூகத்தில வெளியிட்ட ஒரு போட்டோ சர்ச்சை ஆயிடுச்சு. அவங்க தொடை தலைவர் அளவுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கிறதா நினைச்சு சமூக வலைதளவாசிகள் அவங்கள திட்டி தீக்க, அப்புறம் இன்னொரு புகைப்படத்துல தான் அவங்க பேண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிய வந்துச்சு. அதனால அவங்க வந்து இன்னொரு புகைப்படத்தையும் வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் வந்தாங்க. கோலிவுட்ல மட்டும் இல்லைங்க, பாலிவுட் பிரபலமாகி ஹாலிவுட் வரைக்கும் போன பிரியங்கா சோப்ராக்கும் ஆடை பிரச்சனை தான். இந்த எல்லா புகைப்படங்களையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாடே அடுத்த எலெக்ஷனை எதிர்பார்த்து வெறி கொண்டு காத்திருக்கும் போது வெளிவந்திருக்கு நரேந்திர மோடி படத்தோட ட்ரெய்லர். வாயில தான் வரவடையா சுட்டாங்க அப்படின்னா படத்திலையும் வரைய சுட்டு வச்சிருக்காங்க. சரி, ட்ரெய்லர் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், கீழே போய் பார்த்துக்கோங்க. புதுப்பட அப்டேட் அப்படிங்கிறது தான், புதுப்பட அப்டேட். இன்னைக்கு புதுப்பட அப்டேட் ஒன்று வந்திருக்கு. விக்னேஷ் சிவன் தன்னோட அடுத்த படத்துல சிவகார்த்திகேயனை இயக்குறாராம். அந்த படத்துல லைக்கா தயாரிக்க படத்துக்கு இசையமைக்கிறாரு விக்னேஷ் சிவனோட ஃபேவரட் அனிருத். ஜூலைல படம் தொடங்க போகுது. பதாய் ஹோ அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தமிழுக்கு கொண்டு வராரு போனி கபூர். ஏற்கனவே அஜித்தை வச்சு ஒரு ஹிந்தி படம் பிங்க் அப்படிங்கிற படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டாவது படமா பதாய் ஹோ அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தமிழுக்கு கொண்டு வர பண்ணிக்கிறாரு. இப்ப இயக்குனர் யாரு படம் நடிக்க போறா அப்படிங்கறதான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த படத்துல அஜித் நடிப்பாரா அப்படிங்கறது தெரியல, நிச்சயமா நடிக்க வாய்ப்பு கம்மியான. அந்த படத்தோட கதை வந்து ஒரு வித்தியாசமான ஜானர் அப்படிங்கறதுனால அஜித் நடிக்க வாய்ப்பு இல்ல, ஏதாவது புதுமுகம் நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில கட்ட கடைசியா ட்விட்டர் நிகழ்வுகளையும் பாத்துடலாம். இன்னைக்கு ட்விட்டர்ல விக்னேஷ் சிவந்தனோட புதுப்பட அப்டேட் தெரிஞ்சிருக்காரு சொன்னேன் இல்லையா, அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நம்ம அட்லி. கங்கிராட் தலைவன் விக்னேஷ் சிவன், ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கம் டுதர் டு கிவ் பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட், சூப்பர் ஹாப்பி கங்கிராட் நண்பன் சிவகார்த்திகேயன் அனிருத்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்த ரசிகர்கள் தளபதி 63 அப்டேட் பத்தி கேட்டு அட்லிய நொய்ய படைச்சிட்டாங்க. சிலர் நீங்க எப்ப சிவகார்த்திகேயனை இயக்குவீங்க அப்படின்னு சொல்லி அட்லியை பார்த்து கேட்டாங்க. இன்னும் சிலர் அதை விட எல்லாம் சில மேல சில ட்வீட் இருந்துச்சு, தல நேரத்தை வீணாக்காதீங்க, தல ட்விட்டர்லயே இப்படி இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா தளபதி 63 சம மாசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நண்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. இன்னும் நிறைய தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நான் உதய்.